நம்மளோட லைஃப்பை மாற்ற போகிற 10 விஷயத்தை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாற்றத்தையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஹாட் வாட்டருக்கு நம்ம உடம்புல தேவையில்லாத தண்டை கரைக்கிற சக்தி இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக எப்போல்லாம் தண்ணி குடிச்சிங்களோ அதுக்கு பதிலாக கொஞ்சமாவது வார்ம் வாட்டராக யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல பேசு. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச எக்ஸசைஸை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி நம்ம செய்கிறது தான். அண்ட் தென் நம்ம முக்கியமாக கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகளை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டு வரோம். கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தி, கோதுமையில் பூரி, ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஒமிட் பண்ணாமல் சேர்த்துட்டு வர நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நம்பர் 3, நம்ம எல்லாருமே புளியரிசி தான் சாப்பிடுவோம், பட் அதுக்கு பதிலாக பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம உணவாக சேர்த்துக்கலாம். முக்கியமாக நம்ம இதை குக்கரில் வைக்காமல் வடித்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு அதிகப்படியால் பலன் கிடைக்கும். நம்பர் 4, நம்ம எல்லாமே இட்லி தோசைன்னு மார்னிங் நைட்டும் சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு பதிலாக கேழ்வரகு ராகியில் செஞ்ச தோசை இட்லின்னு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சேஞ்சிங் உங்களோட வெளியே சட்டை குறைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 5, நம்ம எல்லாருமே டீ காஃபின்றத அடிக்கடி குடிக்கணும், இதை நம்ம மறுக்கவே முடியாது. அந்த டீயை நீங்கள் இஞ்சி தட்டி போட்டு நல்லா குடிச்சு பாருங்கள், வெள்ளி சாப்பிட்டு நம்மளுக்கு குடிப்போம். அதே போலவே முன்ன சூப்பையும் நம்ம ரெகுலராக டீ காஃபிக்கு பதிலாக 2 கொத்து கீரையும் உதவி போட்டு நல்லா குடிச்சு பாருங்கள். நம்ம உடம்போட வெள்ளி சாட்டை குறைக்கவும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 6, வெந்தயம் உடல் சூட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல கொழுப்பை கரைக்கிறதுக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி வெந்தயத்தை சாப்பாட்டை சேர்த்துக்கோங்க, வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியும் குடிங்க. வெந்தயம் உடல் கொழுப்பை குறைச்சி ஃபேட்டை கம்மி பண்ணி நம்ம ஸ்லிம்மாக உதவி பண்ணும். அண்ட் நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற லவங்கப்பட்டை எடுத்துக்கிட்டிங்கனா அதை நம்ம டீயில் கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம், நல்லா பெனிஃபிட் இருக்கும். இல்லாடி தனியாக நம்ம அந்த லவங்கப்பட்டையை கொதிக்க வச்சு 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சு பாருங்கள், பெல்லி ஃபேட்டை குறைச்சி நம்மளை ஸ்லிம்மாக்க செம்மையாக இருக்கும். 8th one என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு தான். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக கொள்ளை நம்மளோட ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கணும். கொள்ளை நம்ம சுண்டல், குழம்பு, பொரியல் நம்ம எப்படி வேணாலும் அது நல்லா வேக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த கொள்ளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறது மூலமாக இது உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பு கலோரிகளை கரைச்சி நம்மளோட தொப்பையை ரொம்ப சீக்கிரமாகவே குறைக்க யூஸ் ஆகுது. 9th one, இது ரொம்பவே ஈஸி. காலையில் 1.5 லிட்டர் அளவுக்கு ஜீரக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தண்ணி குடிக்க தோணுது அப்போல்லாம் இந்த ஜீரக தண்ணி குடிங்க. ஜீரகம் செரிமானத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளோட பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்லிம்மை அழகாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹெவியாக ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீரும் கொஞ்சம் ஜீரகம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்பு ஃப்ரீ ஆகும். 10th one ரொம்ப ஈஸி. நமக்கு எப்போல்லாம் பசிக்குதோ கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் ஐட்டமாக சாப்பிடுவோம், அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக நம்ம சாப்பிடலாம். இல்லைனாலும் வீட்டில் காய்கறி நிறையா இருந்துச்சுன்னா அந்த காய்கறிலாம் போட்டு வெஜ் சரிட்டாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக சுகர் சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க, ஏன்னா நீங்கள் என்ன தான் வெயிட் லாஸ் பண்ணாலும் சுகர் சேர்த்துக்கிட்டுனா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இங்கே நூடுல்ஸ் பிரியர்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற கம்பு கேழ்வரகு ஃப்ளேவர்லேயே நூடுல்ஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெஜ்ஜில் செஞ்ச போண்டா பக்கோடான்னு சேர்த்துக்கோங்க. ஆமாம், என்னோடய பெல்லி ஃபேட்டை குறைக்க 2 வீக்ஸ் ஸ்கெடியூல் போட்டிருந்தேன், பட் இந்த 10 விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண 1 வீக்லேயே செம்ம ரிசல்ட், என்னோடய பெல்லி ஃபேட் நல்லா குறைஞ்சி இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.